हेलो गाइस, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू माय चैनल। ना इनकी उंगा कूड शेयर பண்ணிக்க போற ரெசிபி முட்டை குழம்பு ரெசிபி। சோ நான் இத தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணேன், ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் நான் இத யூஸ் பண்ணிருக்கேன். சோ நம்ம மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்காக ஒரு 5 முட்டை நான் எடுத்துர்க்கேன். சோ அதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் salt. சோ போட்டு எல்லாமே நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ அந்த முட்டையோட கலர் நல்லா चेंज ஆயிடும். முட்டையில நல்லா மசாலா mix பண்ணிட்டு ஒரு 10 minutes நம்ம அப்படியே வச்சிரலாம். சோ 10 minutes க்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில 2 tablespoon oil ஊத்திர்க்கேன். சோ oil நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்மளுடைய முட்டை போட்டு நல்லா fry பண்ணிரலாம். ஒரு 2 நிமிஷம் fry பண்ணுங்க. சோ போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய முட்டை எடுத்து நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். சோ அதே கடாயில 4 tablespoon oil ஊத்திர்க்கேன். சோ oil நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 பட்டை, 1 பிரியாணி இல, 3 லவங்கம், 1 ஏலக்காய். சோ போட்டு 2 medium size வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டுறேன். 2 நிமிஷம் மீடியம் फ्लेம்லயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ அந்த வெங்காயத்தோட கலர் चेंज ஆயிடும். சோ அதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் நான் போட்டுர்க்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. சோ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுர்க்கேன். சோ அதையும் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ அந்த oil reduce பண்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய மசாலா நம்ம இதல சேர்த்துறலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள். சோ எல்லாமே போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய மசாலா நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நான் 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன். சோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ பாருங்க oil நல்லா reduce பண்ணியிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். சோ அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ அந்த தக்காளியோட ஸ்மெல் चेंज ஆகற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் salt. சோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் चेंज ஆகணும். சோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். சோ இந்த டைம்ல வந்து நம்மளுடைய தேங்காய் நம்ம mix பண்ணிக்கலாம். சோ பாருங்க தேங்காய் வந்து 1/2 மூடி நான் எடுத்துர்க்கேன். ரொம்ப நைஸ் இல்லாம தண்ணி போடாம நான் அரைச்சிட்டேன். சோ அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். மீடியம் फ्लेம்ல வைங்க, இல்லனா அடி புடிச்சிரும். நம்மளுடைய தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதல தண்ணி நம்ம ஊத்திரலாம். சோ வந்து நான் இது தக்காளியும் தேங்காவையும் அரைச்ச தண்ணி. நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கலாம். சோ ஊத்திட்டு ஹை ஃப்ளேம் வச்சிருங்க. சோ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இதல வந்து கஸ்தூரி மேத்தி கூட நீங்க 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ நான் இத வந்து 3 मिनिट्स நல்லா ஃப்ரை பண்ணேன். சோ பாருங்க oil-உம் நல்லா ரிடூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, சோ அந்த முட்டையை நம்ம இதல போட்டுறலாம். சோ பாத்து போடுங்க மெதுவா, ஏனா ரொம்ப சூடா இருக்கு. சோ அத நல்லா mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஒரு 3 मिनिट्स க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய முட்டை குழம்பு. இது சாப்பாடுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஃபைனலா மல்லித்தழை, சோ அதையும் நல்லா mix பண்ணிட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓபன் பண்ணாதீங்க. சோ அதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். சோ பெர்ஃபெக்ட்டா நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிருங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Thank you so much guys.